Hi friends, welcome to AKB Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி தோசை அதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான சைடு டிஷ் தான் வடகறி. இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஐட்டம், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க கூட இதை விரும்பி சாப்பிடக்கூடியதான ஒரு ஐட்டம். அது எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணுறதுனா உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடகறி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல வந்து கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சுக்கணும். இந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அதை ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறுகுறுன்னு அரைச்சி எடுக்க போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த கடலைப்பருப்பு கழுவி வச்சுருக்க கடலைப்பருப்பு அதுக்குள்ளே நம்ம முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் வடி வச்சுக்கோங்க, தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்குவோம், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே தான். அது கூடவே 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு நம்ம இது கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு மிக்சியில் நல்லா கொறுகுறுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வேறு ஒன்றுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுட்டு மீதி மாவில் நம்ம நார்மலாக வந்து பருப்பு வடை போடுவோம்ல அதை மாதிரி நீங்கள் வடையாக போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டங்களை போட்டு நம்ம அதை வடையாக்கிக்கலாம். ஸோ 2-in-1 ப்ராசஸ் ஆயிடுது. வாங்க அடுப்பில் வந்து நான் எண்ணெய் தட்டி வச்சு எண்ணெய் காய ஆரம்பிச்சுட்டு இதை வந்து அதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இதை வந்து நம்ம வடை மாதிரி தட்டி போட வேண்டாம், சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து அவிச்சு எடுப்பாங்க, அந்த இட்லி கோப்பரையில் வச்சு இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து அது ரொம்ப முருகிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, நான் போட்டு எடுக்கிறத பாருங்கள் காஞ்சிச்சு. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், பக்கோடா மாதிரி டக்கு டக்கு நம்ம போட்டு எடுத்துடலாம். இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. நம்ம வந்து சமையலை பொறுத்த வரைக்கும் எதையுமே கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. கஷ்டம்னு நினச்சா எதுவுமே நம்ம செஞ்சு சாப்பிட மாட்டோம். ஸோ இதை வந்து ரொம்ப ஆசையாக பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சமாக மாற்றி போட்டுட்டு நம்ம ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகி மொறுமொறுப்பாக வரக்கூடாது. ஆனால் பாருங்கள் மேலே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும், உள்ளே நல்லா அவிஞ்சி சாஃப்டாக இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். இந்த பாருங்க இந்த மாதிரி இதில் நம்ம எடுத்துனோம். இன்னும் ஒரே ஒரு தடவை போட்டு நான் எடுத்துக்கிறேன். மீதி பாருங்க நமக்கு இவ்வளோ மாவு இருக்குது. இந்த மாவில் கொஞ்சம் ஆனியன் போட்டு நம்ம வடையாக தட்டி அதுக்கப்புறமா கொடுத்துடலாம். ஓகே, இதை நான் வந்து வச்சிடறேன். பாருங்கள் நம்ம எவ்வளோ சூப்பராக செஞ்சு எடுத்தாச்சுன்னு. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானோடனே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சின்ன சைஸ் பட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பட்டை எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. 2 பட்டை எடுத்திருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். ஒரு 4 கிராம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதை நல்லா வெடிக்கட்டும். மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக 2 கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னால் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை போட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை 2 எடுத்திருக்கேன். அது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போது அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போதே இங்கே பாருங்கள் பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த மாதிரி 2 மிளகாவும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கட்டும். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணப்போம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல் போன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நம்ம இது கூட ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போது நான் மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்ல ஒரு வதக்கி நல்ல இதாகட்டும், கிரேவி நல்லா கிரேவி பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க நல்லா வதங்கிச்சு, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் காரத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின காரம் தான் நான் எடுத்துக்கிறேன், தனி மிளகாய்த்தூள். இது ரொம்ப போட்டால் வந்து காரமாக இருக்கும், பட் இவ்வளோதான் இருக்குது. ஓகே கரெக்டாக இருக்கும். நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். கடையில் வாங்கின தூள் எப்போவுமே நல்லா காரமாக இருக்கும், ஸோ இது போதும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தனியாத்தூள், அது ஒரு அரை ஸ்பூன் நம்ம வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன். நான் குட்டி ஸ்பூன் வச்சுருக்கேன், அந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலருங்க. கொஞ்சம் ரெண்டு பச்சை வாசனைலாம் போட்டோம். இப்போ நம்ம வந்து அரை டம்ளர் தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், அரை டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து நமக்கு நல்லா அழகாக ரெடியாகிருக்கு. இப்போ நமக்கு தேவையான அளவு நம்மளுடைய கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 டம்ளர் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கூட தான் நம்ம அந்த வடையெல்லாம் நம்ம போடணும். வடையை போட்டோடனே அந்த வடை வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணிடும், அந்த வாட்டரெல்லாம் ஃபுல்லாக உள்ளே இழுத்துரும். ஸோ தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு தேங்காய் வந்து லைட்டாக தேங்காயையும் சோம்பும் போட்டு ஒரு அரைச்சி நம்ம அதை விழுத ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதி வர வரைக்கும் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடும். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காவை மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து திக்னஸ் வரதுக்காக இந்த அளவுக்கு கேஷ்நட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த மூணையும் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு ஸ்டவ்வில் நல்லா அதே மாதிரி நம்ம போட்ட அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 4-5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் 2 புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எடுத்து வச்சுருக்க வடையை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற அந்த வடையை வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இந்த வடையை வந்து நம்ம 2 பிச்சு அப்படி உள்ளே போட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா ஜூஸ் போய் காரம் உப்புலாம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள் இது எல்லாமே அது கூட இதாக சேர்ந்து எல்லா ஜூஸ்லாம் உள்ளே இறங்கும். அப்போ தான் இப்போ 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விடலாம். பாருங்கள் ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக கொதிச்சு எல்லாம் இதாகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து லைட்டாக கழுவி அந்த தண்ணியை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு நல்லா கொதிச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். அந்த இதே கரெக்டாக வரும் நமக்கு. இந்த வடை எல்லாம் கொஞ்சம் உதிர்ந்து இதாயிரும். ஸோ 5 மினிட்ஸ் இந்த சோம்பு போட்டிருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை போடுறதுக்காக. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. கடைசியில் நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதான், அவ்வளோதான். பாருங்கள் நல்லா கொதிச்சு நமக்கு வந்து தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் நான் கொதிக்க விடலை. ஒரு கொதி வந்திருக்கு போதும், ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. நமக்கு எல்லாமே பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. கொத்தமல்லி இலையை மேலே வந்து தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் நமக்கு கிரேவி மாதிரி நல்லா வந்துச்சு. பாருங்கள் இதுதான் நம்மளோட வடகரி. சூப்பரான வடகரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.